jump on a party like Chris. ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நேத்தி வீடியோ போடாததுக்கு ஒரு சாரி கேட்டுக்கிறேன். நேற்று ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன், நோட்டிஃபிகேஷன் பேருக்காது. ஸோ பார்க்காதவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் போய் பாருங்க. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஃபுல்லாக பாருங்க. இதில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலைட் பாஸ் சேலஞ்ச். நம்ம தோத்துட்டா ரெண்டு பேருக்குமே எலைட் பாஸ் போட்டுடணும். சப்போஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சுட்டா அவங்க நம்மளுக்கு எலைட் பாஸ் போட்டுடணும், ஓகேவா? ஸோ அது ஃபன்னாகவே இருக்கும், உண்மையிலே வேறு லெவல் ஃபன்னாகவே இருக்கும். நான் ரெண்டு எலைட் பாஸாக போட்டு வரேன் அப்படிலாம் நிறையா ஃபன் நடக்கும். வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஃபன் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் நிறையா இரிட்டேட் ஆகிற மாதிரி கூட பேசியிருப்பாங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னடா பண்ற? டேய் என்னடா பண்ற? என்னடா சொல்றியாமா போட்டுறான் ஏய் பாஸ்டே, நீ ரா பவர் ரூம்ல இருந்து பாரு. ஏன்டா எதுக்கு எடுத்தாலும் ரூம் மேட்ச்லயே அலையறீங்க? அது என்னன்னு தெரியல. ஏன்டா வாடா வாடா இல்ல, நீ ரெண்டு பேர் தான் வரீங்களா இல்ல வேற யாராவது நாலு பேர் வராங்களா? ஏய் மொத்தல் வாடா, நாங்க ரெண்டு பேர் வந்தா வாடா பாத்து வாடா வாடா யாரா இன்னும் ரெண்டு பேர் வேணா சேர்த்துக்க. ஒருத்தான் ரெண்டு பேரும் வேற லெவல் அதிகமா இருக்காங்க நீ தான் அடிக்கணும் எடுத்தோன்னா அடி வாங்கினது மட்டும் பத்தாதரா. ஃபர்ஸ்ட் கில்லே நான் தான் எடுத்திருக்கேன். எடுத்து காட்டு போ. இப்ப மூணாவது மாதிரி யார் செத்து போனா நாங்களா? ஓசி கில்லு நான் இல்ல, சாவடிச்சிருவேன். ஓசி கில் எடுத்துட்டு நம்மள கேக்குறான்டா பாட்டுன்னு.
நீங்களே போயிட்டு வாங்க, நம்மளுக்கு இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. சோ பெரிய ஆளுனா வரியா? நானே வரேன்டா வாடா. இதுக்கெல்லாம் நான் போக முடியாதுடா, அவனே முடிச்சு விட்டு வந்துருவான்டா ரெண்டு பேரை. நான் எதுக்கு அடிக்கடி அடியில மண்டை இருக்காடா? இப்ப ஒரு படத்துல நாலு பேர் எழுதிட்டு வாங்க போவாங்க. இதெல்லாம் இதெல்லாம் இப்ப பழைய காமெடி ஆயிடுச்சு ப்ரோ, யாரும் சிரிக்க கூட மாட்டாங்க. அடுத்த ஓசி போட்டான் ஓசியில் அடிச்சா போயிட்டு எப்படி தெரியுமா இருக்கு? செத்தாலும் கில் எடுத்து சுத்தாலும் பெருசா கேளுங்களா, இத போட்டு விடா பஸ்ட். ஒன்னா பேசானடா டேய். டேய் உனக்கு ஜே கிரண்ன்ற நம்பிக்கை வேற இருக்கா? சாம் ரொம்ப கான்ஃபிடன்ஸா இருக்காங்க. ஜே கிரண்ன்ற நம்பிக்கை வேற இருக்கு போல. ப்ரோ இருங்க ப்ரோ, உங்களோட லெவல் டேய் பாட்டு கேக்க போற பிசில கேக்க. உனக்கும் போட்டு எனக்கும் போட்டு சொல்றான் போல. அத லட்சணத்துல சொல்றான் சின்ன குழந்தை. ஓடிருப்போம் உள்ள போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்ல உண்மையிலேயே ஒரு ஃபன்னாகவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரை நான் தான் முடிச்சிருப்பேன். அந்த ரெண்டு பேரை எப்படி முடிச்சிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே சிரிப்பீங்க. ரியலாக எதிர்பார்க்கவே இல்லை, இப்படி ஆடுவாங்கன்னு சொல்லிட்டு அதை நினச்சிக்கிட்டே பார்க்கல. அப்படி எப்படி ஆடிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களே பாருங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நாக் டவுன் பண்ணிட்டேன். ஸோ அவன் ஆளை வந்து பார்த்தீங்கன்னா ரிவைவ் பண்ணுறது தான் அவனோட கான்செப்டே. ஸோ மற்றவெல்லாம் கான்செப்டே கிடையாது, எப்படியாவது அவனை ரிவைவ் பண்ணி விட்டுணும், இவன் அடிச்சிருவான் அப்படின்ற மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கான். இன்னொருத்தனுக்கு ஆட தெரியாது போல், ஒரே ஒருத்தன் மட்டும் நல்லா ஆட்டிருந்தான். ஓகேவா? ஸோ அந்த ஒருத்தன் மட்டும் எவன் ஆடிருப்பான்றதை நீங்களே பாருங்களேன். ஸோ ரெண்டு பேருமே எனக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா ஒழுங்காக ஆளுன்னு தான் சொல்லலாம். மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபன்னாக போயிருக்கும். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் நான் கட் பண்ணி தான் நான் போட்டிருப்பேன். ஃபுல்லாக நான் ஓடுறதெல்லாம் காட்டினேன் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கடுப்பாயிடுவீங்க. ஸோ ப்ரோ வீடியோ ஃபுல்லாக போடுங்க, கேம் ப்ளே ஃபுல்லாக பார்க்கணும்னு நிறைய பேர் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்சாலும் நான் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். ஸோ 1v2லாம் பண்ணும்போது கண்டிப்பாக மூவ்மெண்ட் இல்லாமல் ஆட முடியாது. ஓகேவா? ஸோ மூவ்மெண்ட் கொடுத்தா நான் ஆடிட்டு இருப்பேன். எல்லா டைமும் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கவே மாட்டேன். போய் பார்த்தா உங்களுக்கே தெரியும், அடிக்க சான்ஸ் கிடச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க மாட்டேன். என் மேலே கொஞ்சம் கூட டேமேஜ் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கவர் எடுத்து கொஞ்சம் மூவ்மெண்ட் கொடுத்து ஜாலியாக ஆடிக்கிட்டு இருப்பேன் என்னோட இதான். ஓகேவா? ஸோ ஒரு ஆளை முடிச்சேனா ஸோ நேராக போய் ரிவே பண்ணுவோம்ல. ஸோ ரிவே பண்ண விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா ஏறி அடிக்க ட்ரை பண்ணியிருப்போம். ஸ்கைலரும் இடையில போட்டிருப்போம், ஸ்கைலர் போட்டு அடிச்சிருப்போம். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் ஸ்கைலர் யூஸ் பண்ணாங்க தான், பட் ஆடம் யூஸ் பண்ணவே இருந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுருப்பாங்க வெளில வந்து.
ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். ஓகேவா, தேர்ட் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் ஸ்கிப் அடிச்சிட்டேன், கரெக்டாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மாட்டினா லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சி விட்டான் ஒரு ஆள் தான். ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பான்ற பாருங்க, அவன் கண்ணுக்கு நேரம் நின்றுருக்கேன். ஸோ மூவ்மெண்ட் கொடுத்ததுனால காலியால் கொஞ்சம் தப்பிச்சு அப்படியே ஓடி வந்தாச்சு. ஓகேவா, அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன் இருந்திருக்கும். ஸோ ஒரு அடி அடிச்சுட்டு கரெக்டாக க்ளோவால் போட்டு அந்த சைடில் போயிட்டு திரும்பி ஒரு க்ளோவால் போட்டு மூவ்மெண்ட் கொடுத்து ஜாலியாக ஆடிக்கிட்டு இருந்தோம். மூவ்மெண்ட் கொடுத்த ஆனதுல வந்து பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுறான்னு எனக்கு சத்தியமாக தெரில. நம்ம கொடுக்குற மூவ்மெண்ட்டை பாருங்களேன், உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே பிடிச்சிருந்துச்சு, சும்மா வேறு லெவலில் இருந்ததுன்னே சொல்லலாம். ஸோ கைஸ், ஒரு மெயினான விஷயம், ஸோ செகண்ட் சேனல் யார் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 8 மணி போல் செகண்ட் சேனல் லைவ் வரலான் இருக்கும். ஸோ என்னடா இப்போ சொல்கிற, ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு கேட்கலாம். ஸோ 8 மணிக்கு கோஸ்ட் கேம் லைவு, ஸோ வரவங்க வரலாம் 8 மணி கரெக்டாக. ஓகேவா, ஸோ உங்களுக்கு கோஸ்ட் கேம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா ப்ரோ என்ன சேனல்னு கேட்டிங்கன்னா டேரெக்டாக போய்ட்டு பீஸ்டின் அடிங்க, வீட்டு ஜி பீஸ்டின் அடிச்சிங்கன்னா வரும். ஸோ ஒவ்வொரு தளபதி மூவி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு ஜின் போட்டு அந்த பேரை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த ஒரு சேனல் க்ரியேட் பண்ணி வச்சிருப்பேன், அதை ஒரு வீடியோவும் போட்டு வச்சிருப்பேன். ஓகேவா, ஸோ ரைட்டு, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் மெயினாக ஃபுல்லாக பாருங்கள். தேர்ட் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் போயிருக்கும். இந்த ரவுண்டில் ஒரே ஒருத்தன் தான் இருக்கான், ஸ்டார்டிங்லேயே ஒரு ஆள் முடிச்சாச்சு, ஆனால் அந்த ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஆடனான்னு சொல்லலாம். உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் கொடுத்து அவனும் ஈக்குவலாக ஆடிக்கிட்டு இருந்தான், ஆனால் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிருப்போம் அவனுக்கு ஒரு ஹெட்டு. ஸோ எல்லா டைமும் ட்ரை பண்ணான், நம்ம ஸ்கைரில் வச்சிருந்தோம், அவனு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வச்சிருக்காப்புல. ஸோ ஆனால் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. ஸோ தேர்ட் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் வின் பண்ணியிருக்கோம். ஃபோர்த் ரவுண்டு எமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்டேன் தான். ஓகே, ஆனால் ஒரு ரவுண்டு மட்டும்தான் ஜெயிச்சாங்க. ஸோ ரெண்டு ரவுண்டு ஜெயிச்சிருப்பாங்க, அந்த ரெண்டு ரவுண்டுமே நம்மளுக்கு எமௌண்ட் போட்டிருப்பாங்க. வெளில வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் பாருங்கள். இந்த ரவுண்டு உண்மையிலேயே எனக்கு ஒரு பிடிச்ச ரவுண்டே சொல்லலாம், உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபன்னாக இருந்தது. இந்த இடத்துல நான் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணியிருப்பேன்றதை பாருங்கள். வந்தான் கரெக்டாக கேப்பில் வரான், ஸோ அதேமாதிரி டவுன் பண்ணியிருப்பேன். இந்த பையில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவனை ரிவைவ் பண்ணுறதை விட்டுட்டு நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்ருக்கான். ஸோ என்னை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக முடிச்சாச்சு, எல்லாமே ஏறி ரஷ் பண்ணி அடிக்கணும் முடிச்சிடலான் தான் பார்த்தாங்க மேட்சை, ஆனால் நான் முடிக்க விடல. ஸோ மேட்ச்சு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கும். ஸோ ஏன்னா 6 ரவுண்டுமே நம்ம தான் ஜெயிச்சிருப்போம், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன ஸ்கிப் பண்ண முடியல. வேணா நீங்கள் சொல்லுவீங்க ப்ரோ என்ன ப்ரோ இதெல்லாம் சும்மா ஓட்டு தானே இருக்கீங்க ஸ்கிப் அடிச்சிருக்கலாமே அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஆனால் இந்த ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நேராக நம்ம கிட்ட வந்து வாங்கியிருப்பாப்ல. ஸோ அதனால் நம்மளால் ஸ்கிப் அடிக்க முடியல, எந்த ஒரு மூமெண்ட்டுமே நான் ஸ்கிப் அடிக்காமல் தான் போட்டிருக்கேன். ஓகேவா, நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அந்த கிறிஸ்மஸ் க்ளோவால் எல்லாமே ரேராக இருந்தது, இப்போ ரேர் கிடையாதுன்னே சொல்லலாம். 20 டைமண்ட்லேயே நிறைய பேர் கொடுக்குறாங்களாம் கேள்விப்பட்டேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ டைமண்டில் கிடச்சிது அப்படின்றத வீடியோ கீழே மறக்காமல் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டிஷர்ட் எடுக்கிறதுக்கு ஸ்பின் பண்ணலான்னு பார்த்து டைமண்ட் வச்சுருந்தோம், பட் ஆனால் டைமண்ட் எல்லாத்தையும் காலி பண்ணியாச்சு. ஸோ பிளாக் ஷர்ட்டும் வேணாம், ஒன்று வேணாம், வேணால் லாபி ஃபுல்லாகவே அதான் இருக்குது, அதனால் கண்டிப்பாக தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிளாக் டிஷர்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்பின் பண்ண விரும்பலை. ஸோ நீங்கள் யாராவது ஸ்பின் பண்ணி டைமண்ட் ஆர்ஐபி ஆணிச்சா அப்படின்றதையும் வீடியோ கீழே மறக்காமல் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மேட்ச்சிலே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரட் ரவுண்டு அப்படின்னா இதான் நான் சொல்லுவேன். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல ஏடபிள்யூஎம்ல சமயம் வாங்கியிருப்பாங்க, இந்த ரவுண்டு நான் தோத்துருவேன் நினச்சி தான் ஆடினேன், பட் ஆனால் ஓவர் கான்ஃபிடன்ஸ் உடம்புக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதேமாரி நம்மளுக்கான ஆணிச்சு. ஸோ இந்த ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கவரில் நின்ட்டு நான் அடிக்க முடியும்டா ஏடபிள்யூமில் தான்டா ஆடுவேன் அப்படின்னு துமராக ஆனதில்ல. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருப்பாப்பில் வந்து ஒரு ஆள் வாங்கிட்டான். ஸோ இன்னொருத்தவனும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வாங்கியிருப்பான் அதையும் பாருங்கள். ஸோ உண்மையிலேயே இந்த ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக போணுச்சு, ஸ்கைலர் போட்டு கரெக்டாக ஒரு அடி அடித்தாச்சு, அதுக்கு தகுந்தாப்பில் டபுள் பேரல் நம்ம போட்டு மேலே புல்லட் படல அப்படின்னா நம்ம காலியாக இருப்போம். ஸோ ரெண்டு பேரையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா நாக் டவுன் பண்ணியாச்சு, ஃபுல்லாக க்ளீனும் முடிச்சாச்சு. ஓகேவா, ஸோ இதுக்கப்புறம் 6வது ரவுண்டும் நம்ம தான் வின் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அடித்த ரவுண்டு 2 ரவுண்டு அவங்க அடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த 2 ரவுண்டு நான் ஸ்கிப் அடிச்சிட்டேன், எமௌண்ட் போட்டாங்க அதையும் நான் சொல்லிக்கிறேன். அந்த 2 ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேலையை காட்டிடுச்சு. ஸோ அதேமாரி ஏடபிள்யூம் எடுத்து ஆடுறது அப்படிலாம் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிட்டாங்க. ஸோ ஆனால் அந்த ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமாக கேம் பிளேன்றதே வரல. ஓகேவா, ஆல்ரெடி இப்படி தான் ஆடிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், டெசர்ட்டிகள் எடுத்து ஆடிட்டுருந்தேன். ஓகேவா, வேணா ரெண்டு பேருமே அழுத்தி பிடி, செம அழுத்தி பிடி. நீங்கள் வீடியோவை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன், ஒரே ஒரு 1 டேப் அப்புன்ற மாரி அவங்க எதுவும் வைக்கல எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டேப் வச்சு 1 டேப் வைக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பழக்கமாக வச்சுக்கிட்டாங்க. ஓகேவா, ஸோ அதேமாரி அடிச்சுட்டு ஒரு அடி அடிச்சுட்டு க்ளோவால் போடுறதெல்லாம் அவங்க வச்சுக்கவே இல்லை. ஸோ அந்த வீடியோ ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கும், ஆனால் கடைசியில் வந்து அவன் என்ன சொல்லியிருப்பான் அப்படின்றத பாருங்கள். டேய் என்னடா இப்படிலாம் ஆடுற அப்படின்னு கேட்பான், அதெல்லாம் பார்த்தேன், பட் ஆனால் அவனோட ரியாக்ஷனே வேறு மாதிரி இருந்தது. டேய் நீ ஸ்கைலர் போட்டு ஆட்ட சுற்றி வந்து ஆட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். அப்புறம் என்ன நடந்தது நீங்களே பாருங்கள், அதை நான் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எண்டுக்கே வந்துடலாம், இந்த வீடியோவில் நம்ம அடிச்சிருப்போம் ஈஸியாகவே, டேரெக்டாக நம்ம எண்டு போட்டு காட்டலாம். அவன் என்ன சொல்கிறான்றதை மட்டும் பாருங்கள். சாம் என்ன அடுத்த மாதம் எலைட் பாஸ் போல ஜாலி தான் நீங்க எல்லாரும் வேற ஒண்ணும் இல்ல.
தெரியும்டா உனக்கு நிறைய வாட்டி 999 போனது நான் பார்த்தேன், கேம்லயே பார்த்தேன், மூவ்மெண்ட்லாம் பார்த்துட்டு மறந்துட்டேன்.